சீனாவில் தங்கச்சுரகத்தில் சிக்கிக்கொண்ட ஊழியர்களை மீட்க குறைந்தது 2 வாரங்கள் வரை எடுக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த 10ஆம் தேதி சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஷாண்டோங் மாநிலத்தில் உள்ள தங்கச் சுரங்கம் ஒன்றில் வெடிப்புச் சம்பவம் ஏற்பட்டது. அதன் பின்னர் தங்க சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்தவர்கள் கடிதம் மூலம் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார்கள். சுரங்கத்தின் மேற்பரப்பில் சுமார் 70 டன் சிதைவுகள் பாதைகளை மூடியிருப்பதால் ஊழியர்களை மீட்க நேரம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நிலமட்டத்தில் இருந்து 520 மீட்டர் ஆழத்தில் 11 பணியாளர்கள் சிக்கியிருக்கும் பகுதியை அடைவதற்கு ஏற்கனவே இருக்கும் துளையை விரிவுபடுத்தும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த 11 பேரில் ஒருவர் கோமா நிலையை அடைந்த பின்னர் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்படுகின்றது. சிக்கியுள்ளோருக்கு தற்பொழுது உணவு, மருந்து ஆகியன சிறிய துவாரங்கள் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சுரங்கத்தில் மொத்தமாக 22 ஊழியர்கள் சிக்கிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 தொழிலாளர்களுடன் அதிகாரிகள் தொடர்பில் இருக்கின்றனர். மேலும் ஒருவர் உயிருடன் ஒரு சுரங்க அறைக்குள் உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. மற்ற 10 பேர் என்ன ஆனார்கள் என்ற விவரம் தெரியவரவில்லை. சுரங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் துளைகள் போடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.